கைகெழுத்து மந்திரத்தை இங்கில் வாழ்த்து பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் நீக்கி வைக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அவன் பொறி கடலையும் அரிசி மாவு கொடுக்கட்டையும் பொறி கடலையும் அரிசி மாவு கொடுக்கட்டையும் கவலையின்றி உண்ணுவார் கஷ்டங்களை போக்குவார் கவலையின்றி உண்ணுவார் கஷ்டங்களை போக்குவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் கலியுகத்தின் நிந்தையை காண வேண்டி அனுதினம் கலியுகத்தின் நிந்தையை காண வேண்டி அனுதினம் எரி மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பார்த்தங்களை போரத்திலே அரச மரத்திலே வீட்டிருக்கும் பிள்ளையார் வேலைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஜெய் சித்திவிநாயகர் சுவாமி அபிஷேகம்
ஸ்ரீராஜ், செல்வகிரீஷ் மூணு பேர் சொல்ற இந்துல தெற்கு தெற்கு மலைக்கார. வெரி குட். இப்போ உட்காந்து தந்தை தேவை விட்டாரே.
Ready?
எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பாரத தேசத்துல சனாதன தர்மத்தை பற்றியும் தமிழ் மற்றும் சமஸ்கிருத வேதங்களை முறையா கற்றுக்கிட்டவங்களை வித்வான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வம்சத்துல வந்தவன் தான் நம்ம இப்போ பூஜ்ய ஸ்ரீ வேல்குடி ஊரே கிருஷ்ணசுவாமி அவர்கள். 1991 முதல் இன்று வரை இல்லாமல் பல கடங்கல்களை கடந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகளாவிய இதிகாசங்களை, இதிகாச புராணங்கள், ஆழ்வார் பாசுரங்கள் மற்றும் சனாதன தர்மத்தை பற்றிய விழிப்புணர்வும் அறிவுரையும் கொடுத்து வருகிறார். அதை கேட்டு திருந்தி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பலர். அது மட்டும் இல்லாமல் சாமியோட தந்தை ஆழ்வார்களின் பாசுரங்களையும் எல்லோரும் கற்று வாழ்க்கையில் பயனடைந்துள்ளே அது தனது தந்தையின் வழியில் வழிகாட்டுதலில் வழிகாட்டுதலில் ஆங்காங்கே 4000 பிரிய பிரபந்தம் வகுப்புகள் மற்றும் புத்தகங்கள் வழங்கி வருகிறார். நாம் முன்னோர்கள் கூறியவரையில் எப்படி வாழ வேண்டும் என்று நடைமுறையில் வாழ்ந்து காட்டும் ஒரு மகால் ஸ்ரீ வேலுமணி கிருஷ்ண சுவாமிகள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அஞ்சாவது திருவிழாவுக்கு ஆழ்வார்க்கிட்டே இன்னைக்கு வந்தோம். அங்க வந்து 9 ஊர் பெருமாள்கள் வந்து ஆழ்வார்க்கிட்டே வந்திருந்தாங்க. இன்னைக்கு நம்ம தாலைக்கு வந்து அந்த எம்பெருமானும் நம்மாழ்வாரும் ஆழ்வார் திருநெல்வேலியில இருந்து வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கிற ஒரு ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மேலும் சுவாமிகளோட இங்க வந்திருக்கிற சுவாமிகளோட சீடர்கள், சுவாமிகளோட கிஞ்சிக்கார அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் சாமிகளோட வந்தவங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். ராஜ்ய சுயம் சேவக சங்கத்தோட திருநெல்வேலியை உள்ளடக்கிய கன்னியாகுமரி கோட்டை தலைவர் திரு காமராஜிஜி வந்திருக்காங்க. அவங்களை வரவேற்கிறோம். ராஜ்ய சுயம் சேவக சங்கத்தோட தென் மாநில குடும்ப விழிப்புணர்வு ஒற்றுமை விழிப்புணர்வு இயக்கத்தோட தென் மாநில பொறுப்பாளர் வெங்கட்ராமஜி அவர்களை வந்து வருகிறார்கள். மேலும் RSS ஓட விபாக்கு பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் அவர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். சேவா பணியாளர் அலுவலகம் வந்திருக்காங்க, அவங்க வரவேற்கிறோம். கோயில் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அவங்க பெரிய ஒரு வரவேற்போட வரவேற்கிறோம். மேலும் குழந்தைகள் இந்த நிறைவு நிகழ்ச்சிக்கு நாங்கள் கண்டிப்பாக எங்களோட பங்களிப்பு கொண்டு உற்சாகத்தோடு வந்து நடந்திருக்கிற குழந்தைகளை வருகிறார்கள். வரவேற்கிறோம் ஆசிரியர் பெருமக்கள். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நிறைவாக நடைபெற காரணமாக இருந்த ஆசிரியர்கள் அவங்களை வரவேற்கிறோம். வரவேற்கிறோம் பெரியவர்கள். அவங்களை வரவேற்று நமது இந்தியா சூப்பர் நிறுவனர் எஸ் என் சங்கர்லிங்க ஐயர் அவர்களோட பேரன் கே சங்கர் தாங்க பெரிய வர. இன்னைக்கு நம்ம தாலைக்கு வந்து அந்த எம்பெருமானும் நம்மாழ்வாரும் ஆழ்வார் திருநெல்வேலியில இருந்து வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கிற ஒரு ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மேலும் சுவாமிகளோட இங்க வந்திருக்கிற சுவாமிகளோட சீடர்கள், சுவாமிகளோட கிஞ்சிக்கார அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் சாமிகளோட வந்திருக்கிறோம்.
சாமியோட பக்தர்கள் சாமியோட சாமியை இன்றைக்கு பார்க்கணும், சாமியோட ஆசீர்வாத சாமியோட சிறப்புகளை கேட்கணும்னு வந்திருக்கிற சாமியோட பக்தர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லாரையும் வருகிறவர்கள். எங்கள் தேச
வீரம் வீரம் கொண்டுடரே வீரர் மகிழ்ச்சம் வீரராமரே அவதரித்தார் தரிசனம் தந்தாரம் கிருஷ்ணர் அவதாரர்களின் கண்மையுடன் உங்கள் தேசம் உய தேசம் சதாசுகத்தை உபந்தனித்தோம் உட்கவை இன்றே உதங்கிவிடும் தேசத்திற்காக அன்பு நிறைந்த பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இன்றைய இந்த நிகழ்ச்சியானது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. நம்முடைய சேவா பாரதி மற்றும் ஹிந்துஸ்தான் டிரஸ்ட் மற்றும் நம்முடைய தர்ம ஜாத்திரம் விழிப்புணர்வு அமைப்பு எல்லாரும் சேர்ந்து நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இந்த கோடை காலத்திலே நம்முடைய ஹிந்து குழந்தைகளுக்கு எல்லா குழந்தைகளும் விழிப்புணர்வோடு நம்முடைய ஹிந்து சமயத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு சம்ஸ்காரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த 20 ஆண்டு காலமாக இந்த வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். இதில் என்ன துரதிருஷ்டம்னா பாரு ஹிந்துக்களுக்கே தெரியாது, ஏன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், ஆனால் சமயத்தை பற்றி நம்முடைய பண்பாடை பற்றி கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை பெற்றவர்களே இல்லை. அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய துர்பாக்கியமான நிலை. ஆனால் இந்த விஷயத்தை மாற்றி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பல கிராமங்களுக்கு நாங்கள் போகிறோம். இந்த மாணவர் ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட நம்முடைய ராஷ்ட்ரிய சுயம்சேவை சங்கத்தைச் சேர்ந்த நிறைய தொண்டர்கள் எல்லா கிராமங்களையும் அந்தந்த கோயில்களை மையமாக வச்சு 10 குழந்தைங்க 12 குழந்தைங்க 20 குழந்தைகளை வச்சு, அதுபோல் நம்ம டீச்சர்ஸ் நம்ம லட்சுமி இவங்களை கூட டீச்சர்ஸ் நான் ரொம்ப வாலண்டியராக வந்து இந்த விஷயங்களை நம்ம கோடை காலத்துக்கு மட்டும் 10 நாளாக சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் அதனுடைய டேஸ்ட்லாம் அவங்க வந்து வார வாரம் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லி 10 நாளுக்குன்னு ஒரு சிலபஸ் போட்டு அந்த குழந்தைங்களுக்கு எல்லா விஷயங்களும் எப்படி வந்து அவங்க வந்து நம்முடைய நடப்பை தெரிஞ்சுக்கணும், காலையில் இருந்தவங்க நம்ம எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க, அந்த விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொடுத்து இந்த வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம். இந்த வகுப்பிற்காக நம்முடைய சுவாமிஜி நீங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய பாக்கியம் நமக்குலாம் உண்மையிலே மிகப்பெரிய பாக்கியம் நம்முடைய சுவாமிஜி வந்திருக்கிறது நம்ம அலம்புறோம். இந்த பாக்கியமான இந்த சூழ்நிலையில நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நாமளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவருடைய மனசுலையும் நாம் ஒவ்வொருத்தரும் தர்ம பிரச்சாரகர். நம்முடைய இந்து மணியினுடைய கோபாலஜி சொல்வார், ஒவ்வொரு ஹிந்து குடும்பமும் ஒவ்வொரு ஹிந்து சம்ஸ்காரத்தை பரப்பக்கூடிய ஒரு சென்டராக மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீங்க வந்துருக்கு இந்த குழந்தைகள்லாம் நிறைய குழந்தைங்க நீங்க வந்துட்டு வெளியில போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 160 குழந்தைங்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பிரசன்ன இருக்கிறது இவ்வளோ வந்திருக்கிறாங்க. எல்லா ஹிந்து குழந்தைகளும் முதல்ல என்னன்னாலும் படிக்கலாம், பண்பாடு முதல்ல படிச்சுக்கணும், நம்முடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்துக்காக நம்முடைய இந்த ஹவுஸ்க்கு வந்திருக்கிறாங்க சுவாமிஜி. அவர்களை நம்முடைய ராஷ்ட்ரிய சுயம்சேவை சங்கத்தின் சார்பாகவும் நம்முடைய சேவா பாரதி சார்பாகவும் பரியாவரண சார்பாகவும் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று சுவாமிஜி இந்த குழந்தைகளுக்கு நம்முடைய வார்த்தைகள் ஆசி வழங்குவார். உங்கள் சார்பாக அன்போடு நினைக்கிறேன். திரளாக பங்கு கொண்டீர்கள்.
இந்து சமயம் என்ன புரிந்து கொண்டிருப்பீர்கள்? சும்மா வெங்கட்ராமன் பேசும் போது அது பல பேருக்கு தெரியாம இருக்கிறது, எல்லாரும் தெரிந்து கொண்டு வர வேண்டும் சொன்னார். இப்ப குழந்தைகளான உங்களிடத்துல ஒரு சின்ன கேள்வி, எல்லாரும் என்ன பார்க்கணும், கேள்விய மனசுல வாங்கிக்கணும். இப்ப இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்கிறீர்கள். இங்க இருக்கிற ஒத்தொத்தரிடத்திலையும் உங்க மனம் எதில் ஈடுபட்டு இருக்கிறது, இப்போது எதை பத்தி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோ. நீங்க உண்மையா பதில் சொல்லணும். இங்க உட்கார்ந்து கொண்டு எதை பத்தி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்டால், எத்தனை பேர் நான் இப்ப பேசுறத பத்தி நினைச்சிட்டு இருப்பேன்னா கைகூப்போம். உண்மை மட்டும்தான் சொல்லணும், கை கீழே கொடுக்கும். நான் பேசினதை தவிர வேற எதையோ பத்தி நினைத்துக் கொண்டிருந்தோம், அது யாரோ கொஞ்சம் கை கூப்பிடுங்க. ஒண்ணு தப்பு இல்லை, நான் யாரையும் தப்பு கல சொல்லுங்க, தாராளமா நீங்க கை கூப்பலாம். என்ன கேட்டா நான் கை கூப்பிடுவேன். நான் இப்ப இந்த இடத்தை பத்தி நினைத்துக் கொண்டிருக்கிறான்னு கேட்டா தெரியாது. சில சமயம் நினைச்சிருப்பேன், சில சமயம் நினைப்பாவது இருந்திருக்கேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப நான் இன்னொரு மூணாவது கேள்வி கேட்கிறேன். முதல் கேள்விக்கு எல்லாரும் கை தூக்கினீர்கள், ரெண்டாவது கேள்விக்கு யாருமே கை தூக்கல. இப்ப மூணாவது கேள்வி, முக்கியமான கேள்வி, எதை பத்தியுமே நினைக்காமல் இங்க யாரான உட்கார்ந்து இருக்கிறீர்களா? எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது, எதை பத்தியுமே நினைக்காம உட்கார்ந்து இருக்கிறீர்களா? கை தூக்கலாம். உண்டா? இப்ப பெரியவங்கள்ட்ட அந்த கேள்விய மட்டும் கேட்கிறேன், எந்த சிந்தனையுமே இல்லாமல் இங்க யாரான உட்கார்ந்து இருக்கிறீர்களா? யாரும் இல்ல. அதுதான் மனுஷனுடைய இயல்பு, ஏதோ ஒன்றில் ஈடுபட்டு கொண்டுதான் நாம் இருக்க முடியும். கண்ணன் கீதையில சொல்லும் போது ஒருத்தர் காட்டுக்கு போய் முனிவர் தவம் பண்றதுக்காக ஆரம்பித்தார். அவர் ஒன்றும் நாட்டு பொறுப்பில் இருக்கலாம், காய்கறி கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடலாம், சந்தோஷமா இருந்துடலாம். அப்படின்னா அவர் எதை பற்றி நினைக்காமல் இருப்பாரா? அந்த முனிவரால் கூட அதை போல இருக்கவே முடியாது. எனக்கு பணம் எல்லாம் இருக்கு, சாப்பாடு ஒன்றும் குறைச்சல் இல்லை, இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, நான் வேலைக்கே போக வேண்டாம்னு வச்சுக்கிறேன். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், ஏதோ ஓரளவு படிச்சுட்டேன், வீடு இருக்கு, எனக்கு வேண்டிய சாப்பாடுக்கெல்லாம் வசதி இருக்கு, அப்படின்னா நான் ஒண்ணுமே பண்ணாது இருக்க முடியுமா? யாராவது எந்த வேலையிலும் ஈடுபடாமல் ஒரு 10 நிமிஷம் உட்கார போறா உட்கார முடியுமா? இப்ப நான் இங்க ஒரு 15 நிமிஷமா உட்காந்துருக்கேன், இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி பார்த்து இப்படி திரும்பி கையை தட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கோம். நம்மால நகராம இருக்க முடியாது, நினைக்காம இருக்க முடியாது. சரீர யாத்திரா விச தே ந பிரசித்தேது அகர்மணான்னு கண்ணன் கீதையில சொல்றாரு. நாம வெறுமையே உட்காந்துருக்கோம், நீங்க பிடிவாதமா சொன்னாலும் மூச்சு விட்டுட்டு தானே உட்காந்துருக்கோம். மூச்சு விடாத உட்கார்ந்தா என்ன ஆகும்? பெரிய ஆபத்து. அதனால வெறுமை உட்கார்றதுன்னு ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. ஏதோ ஒன்றை செஞ்சுதான் ஆகணும், ஏதோ ஒன்றை பத்தி நினைச்சுதான் ஆகணும். அதை ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் நினைவே இல்லாமல் செயலே இல்லாமல் உட்கார முடியுமா? ராத்திரி தூங்கச்சே, ராத்திரி தூங்கச்சே மூச்சு விடுறோம்ல, நம்ம அறியாம திரும்ப படுக்கிறதே இல்லையா? திரும்ப படுக்க மாட்டோமா? படுப்போம், கைகால தூக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் போட மாட்டோமா? போடுவோம். கனவு காண்றது எவ்வளவு வேலை பாரு, தூங்குற நேரத்துக்குள்ள இத்தனை வேலை பார்த்துருக்கோம், ஆனா நம்ம நினைக்கிறது தூக்கி போயிட்டோம்னு நினைக்கிறோம். தூங்கி கொண்டிருக்கும் போதும் வேலை இருக்கு, நனவு இருக்கு, விழித்து கொண்டிருக்கும் போதும் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒன்றுல ஈடுபடாம மட்டும் இருக்க முடியாதுன்னு ஒத்துக்கொள்கிறீர்களா? ஏதோ ஒண்ண செஞ்சா தானே முடியும். இந்து தர்மத்தை கத்துக்கலையேன்னு வச்சுக்கோ, இதனுடைய பண்பாட்டை என்ன உங்களுக்கு கத்துக் கொடுக்கறேன், அதை கத்துக் கொடுக்கறதுக்கு நீங்க வரல, அதுக்கு வெறும் இருந்துருவோமா?
ஏன்னா பெருமை இருக்க முடியாதுன்னு இப்ப தானே பார்த்தோம். அப்ப இந்த தர்மத்தை இந்த பண்பாட்டை கத்துக்கலே நான். இதனுடைய பண்பாட்டை என்ன உங்களுக்கு கத்துக் கொடுக்கல, அதை கத்துக் கொடுக்கறதுக்கு நீங்க வரல. அதுக்கு பெருமை இருந்துருமா? ஏன்னா பெருமை இருக்க முடியாதுன்னு இப்ப தானே பார்த்தோம். அப்ப இந்த தர்மத்தை இந்த பண்பாட்டை கத்துக்கலே ஆனால் அப்ப என்ன தெரியுமா ஆகும்ன்றதுக்கு தான் புத்தி போகும். இது வேற வழியே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு பண்பாட்டை நான் கத்துக்குதான் ஆகணும், ஏதோ ஒரு கலாச்சாரத்தின்படி வாழ்ந்துதான் ஆகணும், ஏதோ ஒன்ன நான் பயன்படுத்தித்தான் ஆகணும், பின்பற்றித்தான் ஆகணும். அது இந்து தர்ம கலாச்சாரமா இல்லைனால் வேற எந்த வழிக்கு வேணா நம்ம போவோம். பெற்றோர்கள் முக்கியமா தெரிஞ்சு கொண்டது, நம்ம பிள்ளைகளுடைய மனம் சும்மா இருக்காது, நம்ம பிள்ளைகளுடைய புத்தி பெருமை இருக்காது. ஏதாவது ஒரு பண்பாட்டுல ஈடுபடும், அது நம்ம பண்பாடு, நம்ம தாய் நாடு, நம்ம தாய்மொழி, நம்ம தாய் மதம்னு சொல்லி கொடுத்து விட்டால் நிம்மதி, அதோட தெரிஞ்சு நிம்மதியா வளர்ந்துவோம். ஆனா நான் ஒண்ணும் மத்ததெல்லாம் சொல்லி கொடுக்கலையே, இதையும் சொல்லி கொடுக்கல, எதையும் சொல்லி கொடுக்கல. நான் ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்க வச்சிருக்கேன், அதுல என்ன தப்புன்னு நீங்க கேட்டீர்கள் என்றால் மன அதோட நிற்காது, ஏதோ ஒரு கலாச்சாரத்தை தேடும், ஏதோ ஒரு பண்பாட்டை தேடும், அது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸோட நிற்காது. இப்ப நீங்க இத்தனை பேர் இங்க உட்காந்துருக்கீங்க, எல்லா ஸ்கூலுக்கு போறவங்க தானே, ஸ்கூல்ல என்னென்ன பாடம் உண்டு? பெற்றோர்கள் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பிள்ளைகளுடைய மனம் சும்மா இருக்காது,
நம்ம பிள்ளைகளுடைய புத்தி வெறுமை இருக்காது. ஏதாவது ஒரு பண்பாட்டுல ஈடுபடும், அது நம்ம பண்பாடு, நம்ம தாய் நாடு, நம்ம தாய்மொழி, நம்ம தாய் மதம்னு சொல்லி கொடுத்து விட்டால் நிம்மதி, அதோட தெரிஞ்சு நிம்மதியா வாழ்ந்துருவோம். ஆனா நான் ஒன்றும் மற்றதெல்லாம் சொல்லி கொடுக்கலையே, இதையும் சொல்லி கொடுக்கல, எதையும் சொல்லி கொடுக்கல. நான் ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்க வச்சிருக்கேன், அதுல என்ன தப்புன்னு நீங்க கேட்டீர்கள் என்றால் மன அதோட நிற்காது. ஏதோ ஒரு கலாச்சாரத்தை தேடும், ஏதோ ஒரு பண்பாட்டை தேடும், அது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸோட நிற்காது. இப்ப நீங்க இத்தனை பேர் இங்க உட்காந்துருக்கீங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு போறவங்க தானே, ஸ்கூல்ல என்னென்ன பாடம் உண்டு, சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ், தமிழ், சோசியல், அநேகமா இந்த அஞ்சு தானே எல்லா இடத்துலயும் சப்ஜெக்ட் இருக்க போகுது. அதை தானே படித்து விட்டு வருவீர்கள். ஒரு நாளைக்கு உங்க ஸ்கூல் எத்தனை மணி நேரம் ஸ்கூல் காத்தால வெள்ளடிக்கிறது இருக்கோ, அதுக்குள்ளேயே படிக்கணுமான்னு தெரியாது, என்ன கத்துக்கு போய் சயின்ஸ் படிக்கிறேன், மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறேன், இங்கிலீஷ் படிக்கிறேன், தமிழ் படிக்கிறேன், ஒரு நாள்ல எவ்வளவு மணி நேரம், ஒரு நாளை எவ்வளவு மணி நேரம், 24 எவ்வளவு நேரம் தூங்கணும், 7 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்கிடுமா, 24 7 போனா 17, 17 ஸ்கூல் 7 போனா பாக்கி எவ்வளவு, 10. அந்த 10 மணி நேரத்துல மேத்ஸ் பத்தி சயின்ஸ் பத்தி எவ்வளவு நேரம் நினைப்பீங்க, பரீட்சை கிட்டக வந்தா தான் நினைப்போம், இல்லைன்னா நினைக்க மாட்டோம். அப்ப உங்கள்கிட்ட ஸ்கூலுக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம்னு பெற்றோர்கள் நினைத்தால் ஸ்கூலுக்கு போறது 7 மணி நேரம் தான், அதை தவிர அதை விட 3 மணி நேரம் கூட, 10 மணி நேரம் நம்ம பிள்ளை கொண்டுடைய டைம் இருக்கு, அந்த டைமை கரெக்டா நம்ம ஈடுபடுத்தலேன்னு வச்சுக்கோ. நான் ஸ்கூல் படிப்புல போட்டுட்டேன், அவன் 24 மணி நேரமும் படிக்கிறான் நீங்க நினைக்கலாம், ஆனா இல்லை, அது 7 மணி நேரம் தான் படிப்பு, பாக்கி இருக்கிற 10 மணி நேரம் என்ன ஆகும், எதோ மொபைல பாக்குறது, எத்தையோ புக்க படிக்கிறது, யார் யார் சொல்றதையோ கேட்கறது, பத்தி அப்படியே மனம் ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கு பதில் இப்பதான் இவர் சொல்லிட்டு இருந்தார், 10 நாள் 1.5 மணி நேரம், மொத்தமே 15 மணி நேரம், வருஷத்துக்கு 15 மணி நேரம். நம்ம பார்த்தது எவ்வளவு நேரம் ஃப்ரீ டைம் இருக்கு, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், அப்பதான் வருஷத்துக்கு எவ்வளவு மணி நேரம், 3650 மணி நேரம். அதுல இருந்து 15 மணி நேரம் பண்பாட்ட கல்வி நாம கத்துருக்கோம். இது ஒரு நியாயமா நீங்க சொல்லுங்க, பெற்றோர்கள் நீங்க சொல்லுங்க, இது நியாயமா, எவ்வளவு கத்துக்கணும், எவ்வளவு நேரம் அப்ப கத்துக்கணும், 3650 கத்துக்கலாமா, 10%? அப்ப 365 மணி நேரம் வைக்கணுமா இல்லையா? இப்போ உங்க சார்பில் இங்க இருக்கிற சேவா பாரதி ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், வருஷத்துக்கு தயவு செய்து 365 மணி நேரமாவது பாடம் வைக்கும், ஏன்னா அப்படி இருந்தாலும் 10% டைம் தானே கொடுக்குறோம், இது 15 மணி நேரம் மட்டும் வந்துட்டா எங்களுக்கு போராது, நீங்க எல்லாரும் 15 மணி நேரம் போராதுங்கிற மனம் கேட்டு, 15 மணி நேரம் மட்டும் பண்பாட்டு வகுப்பு எங்களுக்கு போராது, அது இன்னும் நிறைய மணி நேரமா எங்களுக்கு ஆகணும், ஆசை இருக்கிறவங்களா கேட்டு. சரி, பெற்றோர்கள் எனக்காக கேட்க வேண்டாம், உங்களுக்கு தர்மத்துல பண்பாட்டுல விருப்பம் வந்து பச்சு வந்தா செய்வோம், அதுக்காகத்தான் ஒரு சின்ன கணக்கை இவ்வளவு நேரம் போட்டு காமிச்சிருக்கேன். நம்ம புத்தி வெறுமை இருக்காது, எதிரி ஈடுபடுத்தாது இருந்தோம்னா எதிரியோ ஈடுபட்டு விடும், அந்த எதிரியோ போ வேண்டாம், இதுல இருக்கட்டும், நல்ல வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும் தானே எல்லாரும் ஆசைப்படுறீங்க, சொத்து சேர்த்து வைக்கணும், வீடு வாசல் சேர்த்து வைக்கணும், படிப்பு நல்லா கொடுக்கணும், நல்ல பண்பாடு வரணும், அது வரணும்னா அது முழுமை அடையணும், முழு
அடைகிறதுக்கு நம்ம இந்து தர்மத்தை தெரிந்து கொண்டால்தான் முழுமை அடைய முடியும். நம்ம தாய் நாடு பெருமை, நம்ம பெத்த தாய் ரொம்ப பெருமை. எத்தனை தாய்மார்கள் உட்கார்ந்துருக்கீர்கள், குழந்தை அம்மாவை பத்தி அவ்வளவா அன்பே இல்லாததுதான் வச்சுக்கோங்க, அது பெண்ணோ பிள்ளையோ அம்மா பேர்ல ரொம்ப அன்பு இல்லை, அப்பனா உங்க உள்ள வருத்தப்படுமா இல்லையா, படுமாடாதான். அதை போல தாய்மொழியிலேயும் தாய் நாட்டிலையும் நம்ம பெத்த பிள்ளைக்கு அன்பு இல்லைன்னா அந்த தாய்க்கு வருத்தமா இருக்கா இருக்கதா இருக்கும், அது தாயான உங்களுக்குதான் புரியும். தாய் நாடுங்கிற தாய்க்கு வருத்தமா இருக்குங்கிறது யாரும் அப்பா நாடுன்னு சொன்னதில்லை, தந்தை நாடுன்னு சொன்னதில்லை, தாய் நாடுன்னு தான் சொல்றோம். எந்த பிள்ளை பொண்ணுக்குமே அப்பாட்ட இருக்கிற அன்பு பாசத்தோட அம்மாட்ட தான் நெருக்கம் அதிகம், அம்மாட்ட தான் பாசம் அதிகம். அதனாலதான் நாட்டுக்கு தாய் நாடுன்னு பேர் வைக்கிறோம், அதனாலதான் மொழிக்கு தாய்மொழின்னு பேர் வச்சிருக்கோம். அந்த நாட்டை பத்தியும் மொழியை பத்தியும் கண்டிப்பா நம்ம பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆசை பெத்தவருக்கு இருக்கணும், அப்பாவுக்கு இருக்கணும், அம்மாவுக்கு இருக்கணும். அது போல ஒரு பெற்ற தாயை போல, பிறப்பித்த தந்தையை போல இந்த குழந்தைகள் இதை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணிருக்கிறார். சேவா பாரதியினுடைய முயற்சி மேன்மேலும் பாராட்டத்தக்கது. வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு பகவானிடத்துல பிரார்த்திச்சுக்கிறேன். ஒரு தர எல்லாரும் ஓங்கி கரகோஷம் கரகோலி கைகெடுத்து வருது. உங்களை இந்த வகுப்புகளுக்கு அனுப்பிட்ட பெற்றோர்களுக்கு முக்கியமா ஒரு பாராட்டு சொல்லியே ஆனும். அவர்கள் ஆசை இருக்கவேதான் உங்களால் வர முடியுது. கராட்டே கிளாஸ் கலைச்சேன், ஸ்விம்மிங் கிளாஸ் கலைச்சேன், ஸ்கேட்டிங் கிளாஸ் கலைச்சேன், குஸ்தி கிளாஸ் கலைச்சேன் அப்படிங்கறதெல்லாம் அனுப்புகிறோம். நான் இதெல்லாம் கத்துக்க வேண்டாம்னு சொல்லல, அது கூட பண்பாட்டு வகுப்புக்கு அனுப்பிச்சேன் அப்படிங்கிற ஆசை இவர்களுக்கு வந்ததுலாம் வந்துருக்கு. நான் இப்ப உங்களிடத்துல பாராட்டி தான் சொல்ல முடியும். நீங்க அனுப்பிட்டவர்கள், அனுப்பிக்காதவர்கள் லட்சம் பேர் வெளியில இருக்காது. ஆனா குழந்தைகளை அனுப்பித்திருக்கிற பெற்ற தாய் தந்தை அவர்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமா இருக்கணும். குழந்தைகளுக்கு அந்த அருள் கிட்டணும். உங்க குழந்தைகளிடத்துல ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன், தாய் நாட்டை பத்தியும் தாய் மொழியை பத்தியும் தாய் மதமான இந்து மதத்தை பத்தியும் கண்டிப்பா என் வாழ்நாள நான் தெரிந்து கொண்டு கடைபிடிப்பேன் அப்படிங்கிறதுல ஆசையோட நீங்க தான் இருக்கீங்க. நாம அதை காப்பாற்றினோம்னு வச்சுக்கோ, அது நம்மளை காப்பாற்றும். நாம் அதுக்கு நல்லது செய்தால் அது திரும்ப நமக்கு நல்லது செய்யும். அதை புரிஞ்சுட்டு கடவுளிடத்துல பக்தியோட இருக்கணும், ஆசிரியரிடத்துல பக்தியோட இருக்கணும், பெற்றவர்களிடத்துல பக்தியோட இருக்கணும். அதை சொல்லிக் கொடுக்கறது தான் பண்பாடு. நம்ம பண்பாடு பண்பாடுகள் என்ன? மாதிரி தேவோ பவ, பிதிரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. இங்க இருக்கிற எல்லாரும் என்ன சின்ன குழந்தைகள், கொஞ்சம் பெரியவங்க மட்டும் கேட்டு இந்த வசங்கண்டே இருக்கிற பெரியவங்க யாராவது நைன்த்து டென்த்து லெவன்த்லாம் உண்டா? உண்டு. சரி, உங்களுக்குலாம் ரெண்டு பேர் ரோட குடும்பம் இருந்தா பிடிக்குமா? எல்லாருமே இருந்தா பிடிக்கும். சித்தப்பா பெரியப்பா அண்ணா தம்பி எல்லாரும் இருந்தா பிடிக்கும். நான் அதெல்லாம் உங்களுக்கு குறைக்க ஆரம்பிச்சுட்டு, அதனால நீங்க நல்லா யோசிச்சு எல்லாரும் கூட்டா ஒரு குடும்பம் ஒரு கலாச்சாரம்ங்கிறது பாரத பண்பாட்டுக்கு அடித்தளம். அது நாளமா இருக்கக்கூடியது. அதை நீங்களும் பெரியவங்களே எடுத்து சொல்லுங்க, நாங்களும் வாழ்ந்து காட்டணும், நம்ம குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். நீங்க வந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மேல மேல அடிக்கடி இந்த வகுப்புகள் நடந்து இதுக்கு கத்துக் கொடுக்குற ஆசிரியர்கள் பண்ணியிருக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கைங்கரியம். அவ பண்ணியிருக்கிற தொண்டை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஏன்னா அவங்க எல்லாரையும் உட்கார்த்து வச்சு அதை கற்றுக் கொடுத்து எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும்னு சொல்றோம். யார் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்களோ கடவுளுக்கு சமமா மதிக்கணும், மதிப்பீர்கள். இவங்க எல்லாருக்குமே கடவுளுடைய அனுகிரகம் பூர்ணமா இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு இதுக்கு ஏற்பாடு செய்த எல்லாருக்கும் அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைக்கும். மிக்க நன்றி சுவாமி. இந்த வகுப்பை திறம்பட இந்த பகுதி தலையிட்டு இந்த மண்டல பகுதிகளில் 7 டீச்சர்ஸ் நடத்திருக்கிறாங்க. அந்த டீச்சர்ஸுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நம்முடைய நாராயண தேவ பிறந்த புக்கு மற்றும் இந்த அரையரம் அரைகிருஷ்ணா இயக்கத்திலிருந்து பகவத்கீதை ஏன் கற்க வேண்டும் அப்படின்னு டீச்சர்ஸ்க்காக ஒரு புக்கு போட்டிருக்காங்க புதுசாக. ரொம்ப அருமையாக அறிவியல் காரணங்களோடு சேர்ந்து அற்புதமாக புக்கு போட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துருக்குறாங்க. முரளிதர சுவாமி ரொம்ப அதிகமாக இருக்கு.
டீச்சர்ஸ் இதை படிச்சாதான் குழந்தைகள் நல்ல விஷயங்களை பரோக்கியதே நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க முடியும். அதுக்காக சுவாமிஜி நம்முடைய பிற்காலங்களால நம்முடைய டீச்சர்ஸ் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. நான் வீட்டுக்கு வந்து செக் பண்ண வருவேன்.
உங்களுக்கே தெரியாம வரணும், நான் வீட்டுக்கு வர்றேன். சரியா? சரி, சாப்பிடும் போது என்ன மந்திரம் சொல்லணும்? பிரம்மார்ப்பணம் பிரம்மதரே சரியா? குளிக்கும் போது கங்கேச்சுனே சைவ கோதாவரி நர்மதே சரஸ்வதி சிந்து காவேரி நர்மதே குளிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லி குளித்தது யார்? சாப்பிடும் போது யாரா மந்திரம் சொல்லிட்டு பெருமாள் நம்ம படைத்த ஆண்டவனுக்கு படைச்சிட்டு யாரெல்லாம் சாப்பிடறா? பிரபாதேகரலட்சணம் நீராடும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் கங்கேசு யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி தாமிரவேணி ஜெயஸ்மின் சன்னிதின் குரு. சாப்பிடும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பிரம்மாத்மனம் பிரம்மஹரி பிரம்மாத்மோ பிரமணாகுதம் பிரம்மைவ தேவ கர்த்தவ்யம் பிரம்மகர்ம சமாதினா. சாமி கும்பிடும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷா பரபிரம்மா தஷ்மஸ்ரீ குருவே நமக. படிக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் சரஸ்வதி நமசுப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தீர் பகுதுமே சதா. தூங்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் உன்னல் உனதே உயிர்த்தல் உனதே உடல் உயிர் மனமெல்லாம் உனதே எந்தல் உனதே இச்சையும் உனதே என் சிலை பயனெல்லாம் உனதே. நன்றி. குழந்தைகள் அது வந்து இன்னைக்கு வந்து 99% எழுதணும்னு நினைக்கிறேன். எழுதணுமா இல்லையா? அது விடுகிற குழந்தமா அந்த குழந்தைகள் நாங்கள் வீட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பண்பாடு காட்சியில் குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பயிற்சி கொடுக்கும். Bye.
ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலைய 10:30 பயன்படுத்த அப்பா அம்மா காலில் விழுந்து கொண்டு எத்தனை கூதி பொசுமையில் குங்குமம் வைக்கணும். செய்யலாமா? எல்லா நாளும் செய்யலாமா?
4, 5,
இப்படி கை சிறந்தது ரெண்டு வேலை பண்ணிடும். இப்படி இழுக்கணும், கீழ் நோக்கி இழுத்துக்கிட்டு. இப்ப உங்க ஒரு தடவை செய்யலாமா? ரெடி, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகே சூப்பர். நான் 5000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு இதை சொல்லி கொடுக்கறதுக்கு 5000 ரூபாய் பீஸ் வாங்க. காரணம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு 5000 ரூபாய் பீஸ். எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு தோப்பாடு போடணும், சும்மா மடையாண்டே ஆட்டிட்டு வந்துருந்தோம். அப்போ பிள்ளையா இருக்குன்னா இனிமேல் போகும்போது இந்த மாதிரி ஒரு 3 தடவை, 7 தடவை, 9 தடவை, 11 தடவை, எத்தனை தடவை போகணும். உனக்கு டைம் எவ்வளோ இருக்கோ அதை நீ போட்டேன்னு சொன்னால் உங்களுடைய பிரெயின் சூப்பராக யோசிக்கணும். நிறைய மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்தையும் படிக்கும், ஈஸியாக படிக்கும். புரியுதா? இதை பிள்ளையார் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இது கூட சேர்ந்து இன்னொன்று இருக்கு, அது பேர் கணபதி நியாயா. என்னது அதை உங்களுக்கு வந்து நம்ம சாரியை கொடுக்க அந்த கணல் ஜெயிச்சு உங்களுடைய உறுப்புலாம் வருவார். இந்த கணபதி நியாயம் ஞாபகம் பிள்ளையார சார் ஞாபகம் கணபதி நியாயம் சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு நீங்க செஞ்சாலே போதும், ஃபர்ஸ்ட் கிளாஸா படிக்கும். கணபதி கேட்கிற ஞானம் மாதிரி ஞான கணபதி உங்களுக்கு அனுப்பிடுவா. ஓகேயா? சரியா? அப்போ நாம இந்த பண்பாட்டு வகுப்பு வந்துட்டோம்னா நமக்கு நல்ல நிறைய அறிவு ஞானம் கிடைக்கும், தொடர்ந்து வரணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஞாயிற்றுமதோறும் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அதனால இதுல உங்களோட ஊர்ல இங்க இல்லை, ஐயோ ஞாயிற்றுமதோறு காலேஜுக்கு வரணுமா அப்படிலாம் நினைக்கிறேன். நீங்க எங்க கிளாஸ் படிச்சீங்களோ உங்க ஊர்லயே எங்க இருந்தோ அந்த இடத்துல அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோட மணி நேரம் நடக்கும். சரியா வச்சுக்கலாமா? அப்பதான் நமக்கு ஒரு கட்சி இருக்கணும். ரெண்டு பேரும் எழுதுவோமே அதை தொடர்ந்து அந்த பாடல்கள் படிக்கணும். இப்ப பாருங்க இன்னொரு விஷயம் இருக்கு. கேக்கி இதே விஷயத்த இப்ப நம்ம 10 நாள் சொல்லி கொடுத்துட்டாங்க. இது சமயம் என்பது மிகப்பெரிய கடல், மிகப்பெரிய நாம அதை பூணம் அப்படிங்க மிகப்பெரிய பார்க்கல ஒரு ஓரம் நகிழ்ச்சி குடிச்சுட்டு கடலை பூணம் பிடிக்க முடியுமா? இத்தனை வயசும் கிடையாது, இத்தனை ஆண்டு கிடையாது, எத்தனை வருஷம் பிறந்தாலும் நம்ம இந்து தர்மத்துல எல்லா விஷயங்களையும் கத்துக்க முடியாது. மற்ற மதங்கள் எல்லாம் எல்கேஜி, நாம வந்து பிஹெச்டி. இந்து மதம் என்பது மிகப்பெரிய பிஹெச்டி. சரிதா? நிறைய விஷயங்களை படிச்சுட்டே இருக்கலாம். நம்முடைய மதத்தை போல இந்து மதத்தை போல அற்புதமான மதம் உலகத்திலே கிடையாது, உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அற்புதமான, ரொம்ப ரொம்ப அற்புதமான. உனக்கு எந்த சாமி பிடிக்குதோ அந்த சாமி மேல நீ பக்தி செலுத்தும். ஒருத்தருக்கு சிவன் பிடிக்கலாம், புள்ளியார் பிடிக்கலாம், ஆஞ்சநேயர் பிடிக்கலாம், ராமர் பிடிக்கலாம், முருகன் பிடிக்கலாம், ஐயப்பன் பிடிக்கலாம், சொல்லமான சாமியை பிடிக்கலாம், கற்பன சாமியை பிடிக்கலாம். அவரையே நினைச்சு தியானம் பண்ண அவராகவே மாறலாம். எப்படி சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, எந்த ஒரு விஷயத்தை நீ நினைத்துக் கொண்டு எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். எப்படி நாம என்ன செய்யணும்? நம்முடைய பண்பாட்டு வகுப்புல பல விஷயங்களை கத்துக்கொள்ள, புரியுதா? பல விஷயங்களை கத்துக்கொள்ள வேண்டும், புரியுதா? கவனிங்க. ஒரு ஊர்ல ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது, அது பாட்டை மண்ணில் வேண்டிட்டே கூட விடமா போயிட்டே இருக்கு. ஒரு சிங்கம் மலை மேலே பார்த்து மலைக்கு ஆடுகள் எல்லாம் போயிட்டே இருக்கு. சிங்கத்துக்கு ஆளை பார்த்தா என்ன தான் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி டபு டப்புனு அடிச்சு நோக்கி திரும்ப ஒவ்வொரு நாளும் ஒரு ஆட்டுமே திங்கும் முடிவு போயிடுச்சு. ஒரு நாள் இந்த சிங்கம் மனமே இல்லை, அது பெண் சிங்கம். அது பெண் சிங்கம் மட்டும் இல்லாம அது வயத்துல குட்டி வேற வந்துச்சு, மேல நின்றுட்டே இருந்துச்சு, ஆட்டு கூட வந்துட்டே இருந்துச்சு. அங்கே இருந்து பார்த்ததுதான் மேல மேல கட்டிட்டே போயிடும். இந்த சிங்கம் அது மேல பாஞ்சிருச்சு, பாஞ்ச உடனே கொத்து ஒரு பாறை வந்து விழுந்துச்சு. இங்க விழுந்துச்சு குட்டி கொள்ளையே விழுந்துச்சு. இந்த சிங்கம் அம்மா சிங்கம் இறந்து போச்சு. இந்த குட்டி சிங்கம் எவ்வளவு கொண்டு இந்த ஆட்டு குட்டி எல்லாம் பிறந்தாம எழுந்துச்சு ஓடுவா? இந்த சிங்க குட்டி எல்லாம் பிறந்தாம எழுந்துச்சு நிற்கும். உடனே ஆடு கூட சேர்ந்து அது மேல போவாரு, ஆடு குட்டி கூட அது மட்டும் போகும். ஆடுலாம் எப்படி கத்தும், எப்படி கத்தும்,